ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் விளாக் தான். இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சின்ருக்கு, அண்ட் இது நைட்லேருந்து பெஞ்சின்ருக்கு. அதுவும் இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு வந்து இப்போ பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ண போகிற லஞ்சு வந்து ப்ரான் பிரியாணி வித் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் கூட 1 tsp வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 tbsp வந்து சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதில் வந்து 1/2 cup வந்து தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும். ஸோ மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு இங்கே பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. மழையை மட்டன் மேரினேட் பண்ணி 1 hour ஆகுது. ஸோ கிரேவி செஞ்சிடலாம். இங்கே அயன் கடாயில் 2 tbsp எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 tbsp சோம்பு, 2 பட்டை, 4-5 கிராம்பு, அப்புறம் 4 ஏலக்காய் இதை வந்து நான் தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 cup வந்து சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 2 medium-sized தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி நெல்ல சேர்த்துருக்கேன். இதுவும் வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட அப்புறம் இது கூட வந்து 7-8 முந்திரி வந்து போட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை கொஞ்சம் ஆறுனதும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்செடுத்துக்கணும். இப்போது நம்மளுக்கு கிரேவியோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து வச்சிடலாம். இப்போது இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து 2 tbsp எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1/2 tbsp அளவு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா இது அந்த எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கணும். இதில் இந்த மசாலாவை வந்து நல்லா அதுலேயே எண்ணெயில் வேகட்டும். லைக் 1-5 நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இதை வேக விடணும். ஸோ இந்த கிரேவி ஆட் பண்ணதும் நல்ல கலர் மாறும், அதுக்கப்புறம் இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நம்ம மேரினேட் பண்ண வந்த மட்டன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வந்து நல்லா வந்து கலந்து விடணும். இது கூட நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் நேரத்துலேருந்து நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நல்ல கலரும் மாறும், இந்த அளவுக்கு வந்து கலர் மாறும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து மட்டன் வந்து அந்த கிரேவி வந்து அப்சர்வ் பண்ண விடணும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இப்போ வந்து திக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். மட்டன் வந்து 1-5 நிமிஷம் வந்து கொதிச்சிட்ட அப்புறம் நீங்கள் வந்து விசில் வச்சு எடுத்துடலாம். 3-4 whistles வச்சாவே போதும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. என்ன 4 whistles தான் வச்சேன், சூப்பராக வெந்துருச்சு. என்ன பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொடுக்குற கிரேவி மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சாவே உங்களுக்கு திக்னஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக பண்ணுறத விட இது மாதிரி பண்ணி பாருங்கள், பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இறக்கும் போது நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். ஸோ நம்மளுக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு, மட்டன் கிரேவி. இப்போ வந்து பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து 1/4 kg வந்து ஆத்தேரா எடுத்திருக்கேன். இது வந்து சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இந்த மழையிலையும் வந்து நான் இங்கே யூஸ்வலாக வாங்குகிற ஒரு அக்கா கிட்டேருந்து தான் வாங்கணும், அவங்க எடுத்துன்னு வந்தாங்க. இதை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மேரினேட் பண்ணிடலாம். 1 tsp வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நான் இப்போ மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். இதை இந்த பிரியாணிக்கு நான் சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் 1 kg அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவி நான் வந்து கரெக்டாக பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சிட்டேன். பிரியாணி குக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 paste செஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நான் 1 cup வந்து புதினா மல்லி இலை வந்து 1 jar எடுத்திருக்கேன். இது கூட வந்து 2 பச்சை மிளகாய், 1 tbsp வந்து மிளகு, 1 tbsp சோம்பு,
இதை வந்து நல்லா பேஸ்டாக வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இங்கே குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3-4 கிராம்பு, 2 இன்ச்சு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, இந்த மசாலா சாமான்லாம் போட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 3 தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு 1-2 நிமிஷம் வதக்கிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புதினா மல்லி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு சேர்த்து 1-2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த சாந்தில் வந்து நம்ம ஊற வச்ச எறாவை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எறா சேர்த்துட்ட அப்புறம் 1-3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் ஊற்றி இது வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி எறாலேருந்து தண்ணி விடும், ஸோ அதுலேருந்தே கொஞ்சம் வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணவே போதும். எறா வந்து சீக்கிரமாகவே வந்துடும், ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இங்கே போட்டு 1-2 நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை வந்து இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் 4 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1-7 கிளாஸ் தண்ணி ஊற்றினாவே போதும். கரெக்டாக ஊற்றணும்னு இல்லை. சீரக சம்பா அரிசி பொறுத்த வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி டபுள் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக டபுளாக ஊற்றுனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்டிக்கியாக ரைஸ் வந்து கிடைக்கும் தம் வச்சுட்ட அப்புறம். ஸோ அதனால தான் நான் வந்து 1 கிளாஸ் வந்து கம்மி பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ கொதிக்கும் போது நம்ம 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சாவே போதும். உங்களுக்கு தம் வைக்கிறதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு அயன் கடாயில் வந்து அதுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. இது இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட திறந்து பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து ப்ரான் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அண்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து கிண்ட தேவையில்லை, அது வந்து நீங்கள் சர்வ் பண்ணும் போது எடுத்தாவே போதும். உங்களுக்கு வந்து நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்சம் ப்ரான்ஸை வந்து எடுத்து வச்சுருந்தேன் தவா ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணலான்னு. அதில் வந்து சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு இதை வந்து கலந்து நான் தவா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதை தான் நான் மேலே வச்சுருக்கேன். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ரான் பிரியாணி சூப்பராக வரும். அண்ட் இந்த மறக்காமல் இந்த மட்டன் கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காம்போ சூப்பராக இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.